வழக்கை தீர விசாரித்ததில் மிராஸ்தார் மணிவேல் ஒரு குற்றவாளி என்பது சந்தேகமில்லாமல் நிரூபணமாகிறது. எனவே மிராஸ்தார் மணிவேலுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இனிமே இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு மரியாதை இல்லை. என்ன இது? உங்க அப்பா உனக்கு எழுதி வச்ச வீடு. என்னங்க இது? இத்தனை வருஷமா இல்லாம என் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க. இவ்வளவு நாளா அப்பாவியாவும் யோகியனாவும் இருந்த மணிவேலு இப்ப உன் கண்ணுக்கு குற்றவாளியா தெரியல? அதே போலத்தான் இதுவும். நில்லுங்க. மணிவேல் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு எனக்கு இருக்கு. பழக்கம் வேற, வழக்கு வேற. பந்தத்துக்கும் பாசத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் தீர்ப்பு. அதுவும் இது நான் கொடுத்த தீர்ப்பு இல்ல, அந்த தெய்வமே கொடுத்த தீர்ப்பு. இந்த தப்பான தீர்ப்புக்கு அந்த தெய்வம் தான் ஆதாரம்னா அதை நான் தூக்கி எறியவும் தயாரா இருக்கேன். உன்னோட வாழ்ந்ததுக்காக மட்டும் இல்ல, இதுவரைக்கும் அந்த தெய்வத்தை வணங்கிறதுக்காகவும் நான் வைக்கப்படுறேன். நீங்களா இப்படி பேசுறீங்க? அம்மன் பாதங்களை போட்டு அவ சொன்ன தீர்ப்பையே கோர்ட்ல சொன்ன போதெல்லாம் எனக்கு ஆதரவா இருந்து தட்டி கொடுத்த நீங்களா இன்னைக்கு என் நெஞ்சில் எட்டி உதைக்கிறீங்க. அர்ஜுன் அம்ப தொடுத்த போதெல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட துரோணருக்கு அப்ப தெரியலையே அந்த அம்பு கடைசியில அவர் நெஞ்சையே குறிபாக்கும்னு. அப்படி ஒரு தர்ம போர் நம்ம குடும்பத்துல நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதா? நீ மணிவேலு மட்டுமா குற்றவாளி சொன்ன? நாலு பேருக்கு முன்னாடி என்னைய குற்றவாளி ஆக்கிட்டே உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? உங்களையா? பின்ன நான் மணிவேலுவ நிரபராதி சொன்ன சாட்சியத்தை நீ பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கலையே. அப்படின்னா நான் பொய் சாட்சி சொன்னதாகத்தான் அர்த்தம். டாக்டர் கீதரங்கிற கௌரவமான மனுஷன் பொய் சாட்சி சொல்ல அளவுக்கு இறங்கின அப்புறம் இந்த நீதி தேவதையோட வாழறதுக்கு என்ன அருகதை இருக்கு? அதனாலதான் உன்னை பிரிஞ்சு வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிறபடி அந்த தீர்ப்பு தப்பானதாவே இருக்கட்டும். ஒரு நீதிபதியா இருந்த செஞ்ச தப்புக்கு ஒரு மனைவியா இருந்து தண்டனை அனுபவிக்கணுங்கிறீங்களே, இது என்னங்க நியாயம்? நானும் உன் புருஷனுங்கிற முறையில இந்த விட்டு விட்டு போகல. உன்னால அநியாயமா தண்டிக்கப்பட்ட மணிவேலோட கூட பிறக்காத அண்ணன்கிற முறையில தான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ யார குற்றவாளி தீர்மானிச்சியோ அவனை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வர்றேன். அதுக்கப்புறம் உன் புருஷனா இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறேன். என்னங்க வேண்டாங்க, தொடர்ந்து கேளுங்க. காலையில நரி மோதல் முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, இங்க ஒரு நரிய கூட காணமே. என்ன விசிறி முழுகிட்டானா இப்படி காத்து விடுறான்? ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூர். தம்பிக்கு உள்ளூர். தம்பி அவரை பாருங்க. பார்த்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊர் ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா, டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒன்னே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கைது கேட்டீங்க? பாத்தீங்களா, அவ்வளவும் பணம் நமக்கு ஊர்ல புண்ணாக்கி ஆவாரம். அது நம்ம ஊத்துல என்ன வடியுத? அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? மாப்பழ ஊர்ல என்ன? கொள்ளு புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா?
பொண்ணாக்க ஊருங்க பொண்ணு எங்கீங்க கண்ணு கண்ண தூர கிடைக்கவே இல்லீங்களே எனக்கு தான் கை கிடைக்கல நல்லா பாரு நின்னு பாரு பாக்குறேன் புத்து பாரு பாக்குறேன் பாத்துக்கிட்டே இரு ஆஹா இரு இரு இப்ப தெரியுமே கனவு தாங்க தெரியுது பாரியா கனவு திறக்கும் பொண்ணு வரும் விட்டுறாத வயசு பொண்ணு பா என்ன இருக்கு போண்டா முறுக்கு பொங்கல் வடை இட்லி தோசை கிச்சடி பச்சடி ரொட்டி பிஸ்கட் சட்னி சாம்பார் குருமா வடை சோடா கலர் காபி டீ ஏய்யா இவனை சந்தையில லேகி வித்தானா ஐட்டத்தை ஆளு உயரத்துக்கு அடுக்கிறான் சரி அதுல ரெண்டு விடு சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பைய இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான் என்னமோ நடந்திருக்கு யோ சீக்கிரம் ஒண்ணா பசிக்குது சரியான சாப்பாட்டு ராமன் இருப்பான் போல இருக்க சாப்பாட்டு ராமன் இல்லையா சீதாராமன் சீதா ராமன் இவனுக்கு அனுமார்னு பேர் வச்சிருக்கோம் ஓ முஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் தீனியில என்னையா சாம்பாராது இதுன்னு நாளைல இருந்து புதுமையை ஏதாவது போடுங்கயா தர்ம அனுப்பிச்சுட்டா கட்ன புருஷனை வீட்டை விட்டே விரட்டிட்டா இப்ப நடனா பத்தினி மாதிரி கோயிலுக்கு வர்றா நல்ல காலம்டா மேல அபாண்டமா பழி சுமத்துறவங்களுக்கு எல்லாம் வாய கொடுத்திருக்கிற மாரியாத்தா எனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிற ஒண்ணு உமைய படிச்சிருக்காளே இந்த கல்நெஞ்சக்காரிக்கு எப்பத்தான் அவன் மேல கருணை பிறக்குமோ